वेलकम बैक टू दोंगल न्यू वर्ल्ड ऑफ एजुकेशन स्वालजी यूट्यूब चैनल। टुडे वी विल सी अबाउट सी स्क्वायर टेस्ट। सी स्क्वायर टेस्ट அப்படினா என்ன அப்படினா மாதிரி ஆய்வுகளில் எதிர்பார்க்கப்படும் மற்றும் கவனிக்கப்பட்ட அளவீடுகளிடையே உள்ள வேறுபாட்டை அறிய சீ ஸ்கொயர் டெஸ்ட் வந்து உதவும். என்ன அப்படினா நம்ம டெஸ்ட்க்கு எடுத்துக்கிறதுல வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம், எதிர்பார்க்கறது ஒன்று, ஆனால் அப்சர்வ் பண்ணுறது ஒன்று. நம்ம எதிர்பார்த்த அளவு ஒன்றா இருக்கும், கிடைக்கிற அளவு அந்த டெஸ்ட்லேருந்து கிடைக்கிற அளவு அப்சர்வ் பண்ண வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். இது ரெண்டுக்கு உள்ள வேறுபாட்டு வந்து சொல்கிறது தான் சி ஸ்கொயர் டெஸ்ட்டு. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை அறிய முடியும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஹோல் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு ஓ ப்ராக்கெட் ஓனா அப்சர்வ்டு வேல்யூ ஓ மைனஸ் இ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர்ட் பை எக்ஸ்பெக்டட் வேல்யூ அண்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப்னு சொல்லுவோம், இது சிக்மா அண்ட் ஹோல் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட்டில் ஓ மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர்ட் பை இ அண்டு ஹோல் ப்ராக்கெட் பண்ணிடுறோம். இதில் இ சிக்மா அப்படிங்கிற சம் ஆஃப், இது வந்து டோட்டல். இங்கிறது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் இனா எதிர்பார்க்கப்படும் அதிர்வெண் சொல்லுவோம். அண்டு ஓ அப்படின்னு சொல்லும்போது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, ஓகேவா, அப்சர்வ் பண்ண வேல்யூ, இதை தான் வந்து ஓன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு சில ரூல்ஸ் வந்துருக்கு. என்ன அப்படின்னா, மியூ இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஒன் அண்டு ப்ராக்கெட் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன சீனா என்னென்னா காலம்ஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ், அங்கே நம்ம போடுற சம்மில் எத்தனை காலம்ஸ் வருது அது, அண்ட் ஆர் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், எத்தனை ரோஸ் வந்து வருது அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா. இது எதுக்காக இந்த ஃபார்முலா அப்படின்னா, நம்ம டெஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆன்சரை கொண்டு வருவோம். அதே நேரத்தில் ஃபார்முலா இல்லாமல் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரோஸையும் காலம்ஸை வச்சு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை வந்து அங்கே சி ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னு சொன்னோனாலே ஒரு டேபிள் வேல்யூ கொடுப்பாங்க. அந்த டேபிள் வேல்யூவில் இதில் கிடைக்கிற நம்பருக்கு நேராக டேபிள் வேல்யூவை செக் பண்ணணும். அதுதான் வந்து அதை வந்து இங்கே நம்ம ஃபார்முலாவில் கொடுக்குற நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் கூட செக் பண்ணி அந்த ஹைப்போதீசிஸ் வந்து அக்செப்டா நாட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ரெண்டு விதமான வேல்யூ நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஒன்று பார்த்தோன்னா நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம், இன்னொன்று இந்த ஃபார்முலாவை வச்சு ரோஸையும் காலம்ஸையும் வச்சு கண்டுபிடிப்போம். அதில் ஒரு நம்பர் கிடைக்கும், அந்த நம்பரை வந்து அந்த டேபிள் வேல்யூவில் செக் பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் இங்கே கிடைச்ச ஆன்சரும் சேமாக இருக்கா, இதுதான் வந்து இந்த டெஸ்ட்டே, ஓகேவா. அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னோம். கணக்கிடப்பட்ட மதிப்பு, நம்ம கண்டுபிடிக்கிற மதிப்பு டேபிள் வேல்யூவில் அட்டவணை மதிப்பை விட குறைவாக இருந்துச்சுன்னா அந்த ஹைப்போதீசிஸ் அந்த டெஸ்ட் வந்து அக்செப்டட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஓகேவா. நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு வந்து குறைவாக இருக்கணும், எதோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா வந்து அட்டவணை மதிப்போட கம்பேர் பண்ணும்போது இருந்துச்சுன்னா ஹைப்போதீசிஸ் வந்து அக்செப்டட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கணக்கிடப்பட்ட மதிப்பு வந்து அட்டவணை மதிப்பை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹைப்போதீசிஸ் வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லுவோம். கணக்கிடப்பட்ட மதிப்பு வந்து அட்டவணை மதிப்பை விட குறைச்சிருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா ஹைப்போதீசிஸ் வந்து அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லுவோம். அதே கணக்கிடப்பட்ட மதிப்பு வந்து அட்டவணை மதிப்பை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்போதீசிஸ் வந்து ரிஜெக்டட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தோம்னா மியூ இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஒன் இண்டு ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. அதான் சொன்னேன், இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்கும் போது த்ரீ ரோஸ் த்ரீ அந்த டூ ரோஸ் அண்டு த்ரீ காலம்ஸ் இதை வச்சு ஒரு சம்மை போட்டோன்னா த்ரீயும் காலம்ஸில் த்ரீயும் ரோஸில் மைனஸ் பண்ணதில் டூவும் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இது ரெண்டு பேருக்குனா த்ரீ டூ சார் சிக்ஸு. இப்போ சிக்ஸ் கிடைக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா சி ஸ்கொயர் டெஸ்ட்னாலே அவங்க வந்து ஒரு டேபிள் வேல்யூ கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா சிக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ சிக்ஸ் கிடைச்சிருக்கு அண்டு லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருவாங்க. அதில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க.
அப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபார்முலாவை வச்சு கண்டுபிடிச்ச அந்த சிக்ஸுக்கு நேரா சிக்ஸுக்கு நேரா இப்போ லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து அவங்க வந்து 0.5 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த சம்மை வச்சது இதுக்கு நேராக இதை வச்சு கண்டு பார்க்கணும். பார்த்தோன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12.301 கிடைக்குதுன்னு ஆலாசமாக போட்டிருக்கேன். இப்போ 12.301 வந்து அட்டவணை மதிப்புலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபார்முலா படி எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா படி நம்ம போடுறோம். போடும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்னென்னா 11.21 அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. அப்போ இப்போ அட்டவணையில் கிடைச்சது வந்து 12.1, நம்மளுக்கு கிடைச்சது 11.1. ஆல்ரெடி நம்ம ஒன்று என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கணக்கிடப்பட்ட மதிப்பு வந்து அட்டவணை மதிப்பை விட குறைவாக இருந்தால் ஹைப்போதீசிஸ் வந்து அக்செப்டடுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு வந்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஹைப்போதீசிஸை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கிடைக்கிற மதிப்பை வச்சு தான் நம்ம வந்து அது அந்த ஹைப்போதீசிஸ் வந்து அக்செப்டடா நான் ரிஜெக்டடா அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ ஒரு சம்மை போடுறேன். இப்போ பார்த்தோம்னா ஒரு சம்மை கொடுத்துருக்காங்க. ஒரு காயினை வந்து சுண்டி விடும்போது ஹெட் எவ்வளோ விடும், தலை எவ்வளோ விழும், வாழை எவ்வளோ விழுங்கிறது பாசிபிலிட்டிஸ். ஹெட்டை பார்க்கும்போது எக்ஸ்பெக்டட் வந்து 50 டைம் வந்து 100 டைம் விட்டுறாங்கன்னு வச்சுன்னா 50 டைம் வந்து தலை விழுகுது, 50 டைம் வந்து டெயில் விழுகுது அப்படின்னு வந்து வாழ் விழுகுதுன்னு சொல்லணும், பூ விழுகுதுன்னு. பட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னு நம்ம அப்ராக்சிமேட்டாக சொன்னது வந்து 50-50ன்னு சொன்னோம். ஆனால் அப்சர்வ் பண்ணது அதில் நம்ம உருட்டி விட்டு பார்த்ததில் நம்மளுக்கு கிடைச்சது என்னென்னா 60 டைம்ஸ் ஹெட்டும் 40 டைம்ஸ் வந்து டெய்லும் வந்து விழுந்துச்சு இப்படின்னு வந்து ஒரு சம்மம் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். x2=σ ஹோல் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் அப்சர்வ் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர்ட் பை எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஹோல் ப்ராக்கெட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபார்முலாவை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓ மைனஸ் இ எடுத்துக்கணும், ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா ஃபார்முலாவில். ஸோ ஓ மைனஸ் இ, ஓ 60 - இக்கு பதிலாக 50. இப்போ மைனஸ் பண்ணோன்னா 60 - 50 கழிச்சா 10. இங்கே ஹோல் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்கனால 10² எவ்வளோன்னா 100. அதே மாதிரி செகண்ட் ஒன்றில் அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 40 - எக்ஸ்பெக்டட் வந்து 50. இது லெஸ் பண்ணால் 10 கிடைக்குது, -10 கிடைக்குது. லோவர் நம்பர்லேருந்து அப்பர் நம்பரை வந்து நம்ம கேன்சல் இது லெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து மைனஸில் கிடைக்குது. அதே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 100 தான் கிடைக்கும். சரி, அது 10 இல்லை 100. இப்போ 100 கிடச்சிருச்சு, கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே ஃபார்முலாவுக்கு தேவையானபடி நம்ம அடுத்த காலம்ஸை உருவாக்க போகிறோம். ஓ மைனஸ் இ பை இ ஹோல் ஸ்கொயர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பை டிவைடட் பை இ போட போகிறோம். அப்போ இது அப்படியே 100 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓ மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் வந்து 100 கண்டுபிடிச்சிருக்கோம். இ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 50. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ பை இ வந்து 50ங்கிறதுனால 50 போட்டோம். இப்போ 100 வந்து 50 வகுத்தோம்னா 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே கண்டுபிடிச்சிருக்க வச்ச வேல்யூ ஓ மைனஸ் இ பை 2 ஹோல் ஸ்கொயர் வந்து 100 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே எக்ஸ்பெக்டட் வேல்யூ 50. அப்போ 100 வந்து 50 வகுத்தோம்னா 2 வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னென்னா 2 - 2 கிடச்சிருக்கு. இப்போ சிக்மா நம்ம எடுக்கணும் இல்லையா. இப்போ சிக்மா எடுக்கணும் அப்படின்னா டோட்டல் பண்ணணும் 2. அப்போ இங்கே கிடச்ச 2 - 2 சேர்த்தனா நம்மளுக்கு 4 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்குது. பட் இதுக்கு டேபிள் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.84 வந்து டேபிள் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது பார்த்தோம் அப்படின்னா 4 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டேபிள் வேல்யூ 3.84. ஸோ டேபிள் வேல்யூ வந்து 3.84 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ரூல்ஸ்லேயே சொல்லியிருந்தோம், நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து டேபிள் வேல்யூவை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹைப்போதீசிஸ் வந்து என்னென்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து டேபிள் வேல்யூ வந்து கம்மியாகவும் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அதிகமாகவும் இருக்கிறதுனால இந்த ஹைப்போதீசிஸ் வந்து ரிஜெக்டட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து சி ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு இது வந்து இவ்வளோ எலாபரேட்டாக வந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, செம்ம கொடுத்து போட சொல்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஆனால் இந்த ரூல்ஸுக்கு ரிலேட்டடாக க்வெஸ்சன் வரலாம். ஹைப்போதீசிஸ் வந்து ரிஜெக்டா இல்லை அக்செப்டடுனா என்ன அதுக்கான ரூல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து அந்த வேல்யூஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ அண்டு டேபிள் வேல்யூ இதோட
ஏற்றஇறக்கத்தை வச்சு தான் வந்து அந்த ஹைபோதீசிஸை நம்ம ரிஜெக்ட் அக்செப்டான்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரூல்ஸை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓரளவு கண்டிப்பாக வந்து அதுலேருந்து மட்டும்தான் க்வெஸ்சன் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.